உன்ன நான் அரண்மனை முழுக்க தேடிட்டு இருக்கேன், ஆனா நீ என்னடா ஜாலியா பெட் மேல வந்து படுத்துட்டு இருக்க. உனக்கு ஏதோ தெரியாதா கார்த்திக், நான் இங்க வரும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், ஆனா இப்ப என் நிம்மதியே போச்சு. அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? நீ உன்னை பத்தி மட்டும்தானே நினைப்ப. போதும் கார்த்திக். சங்கவி, மூச்சு வாங்காம எப்படி இவ்வளவு டயலாக் பேசுற? அம்மா கேட்டதுக்கு நீ ஏன் பதில் சொல்லல? நீ இந்த அரண்மனையிலே இல்ல, ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் தேடணும். எங்க போயிருந்த சொல்லு. எனக்கு தெரியும், அந்த வேலைக்காரியோட தானே இருந்த. ஆக்சுவலி நான் அவளை பார்க்க போனது உண்மைதான். பார்ட்டியில அவளுக்கு அடிபட்டுச்சுல, அதனால அவளுக்கு என்னாச்சோ ஏதோன்னு பார்க்க போனேன். எனக்கு நிறைய வாட்டி காயம் பட்டிருக்கு கார்த்திக், ஆனா அந்த காயத்தோட வலியில உனக்கு எங்க தெரிய போகுது? ஆனா அவளுக்கு ஒண்ணுனா உன் மனசு வலிக்குதுல்ல? நான் சின்ன வயசுல இருந்தே உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன். நீ என்ன லவ் பண்ணலன்னு எனக்கு தெரியும். இன்னைக்காவது ஒரு நாள் மாற மாட்டியான்னு நினைச்சேன், ஆனா நீ அப்படியே தான் இருக்க கார்த்திக். ஒரு நாள் கூட நீ என்கிட்ட அன்பா இருந்ததில்ல, ஆனா அவளுக்கு ஒண்ணுதான் துடிச்சு போயிடுற. உன் மனசுல இருக்கிறத ஓப்பனா சொல்லிடு கார்த்திக். உங்க அம்மா சொல்றாங்க, எனக்கு கல்யாணம் படிக்கிட்டு என்ன கஷ்டப்படுத்தாத. நீ அந்த பொண்ணு தான் நடிச்சிட்டு இருக்க தெரியும். அப்படியே என்னையும் ஏமாத்தி உன்னையும் ஏமாத்திக்கிற. இனிமே அவளை சந்திக்க மாட்டேன். எனக்கு சத்தியம் பாட்டி கொடு கார்த்திக். தயவு செஞ்சு இன்னும் கொஞ்சம் நினைச்சு பாரு. சொல்லுங்க மேடம். யார் நீ, எங்க இருந்து வந்திருக்க? அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா நான் இப்ப சொல்ல போறத கண்டிப்பா நீ எனக்காக செஞ்சே ஆகணும். என் பிள்ளையோட உயிரை காப்பாத்தினவனி, அந்த நன்றியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். சரி சொல்லு, உனக்கு எவ்வளவு வேணும்? புரியல. எவ்வளவு பணம் வேணும்னு கேட்ட. ராம்குமார் நீ போ. ஏன் எதுக்குன்னு தெரியல, ஆனா என் புள்ள ஓன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் ஓ வீட்டுக்கு வந்தது, உன்னை மறுபடியும் கூட்டிட்டு வந்து இங்க உன்னை வேலைக்கு வச்சது எல்லாமே எனக்கு தெரியும். இத பொடி, இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு எங்கேயாச்சும் போய் பொழைச்சுக்க திரும்ப வந்துடாத. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். ஆனா இந்த மாதிரி பணம் எனக்கு வேண்டாம். நீங்க சொன்ன மாதிரி நான் ஊரை விட்டு போயிடுறேன். தப்பா நடந்திருந்தா என்ன மன்னிச்சிருங்க. நான் இனிமே எப்போ இங்க எங்க தனியா போற? ஊர் உலகம் கெட்டு கிடக்கு, இப்படி தனியா போய் எவங்கிட்டயாவது மாட்டிக்காத. மாட்ட வெச்சவன தான் நான் தேடிக்கிட்டு வந்தேன். யார் அவன்? அவன் எங்க இருக்கான் என்கிட்ட சொல்லு. ஹே, முன்னாடி தான் நிக்கிறான். என்ன?
தைரியம் இருந்தா என்னையே கொல்றதுக்கு வருவ நீ. இன்னைக்கு உன் சாவு என் கையால தான். இந்த இச்சாதாரி நினைக்கிறத முடிக்கிற வரைக்கும் சாக மாட்டானா? அவங்களை காப்பாத்துறன்னு நீ வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்ட. மாட்டினது நானா நீயான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். அத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ உயிரோட இருந்தாதானே? உன் உயிரை எடுக்கலனா என்ன நிறைவேறாது? நான் இருக்கிற வரைக்கும் உன்னோட எண்ணத்தை நிறைவேற விட மாட்டேன். நீ இப்பவே உன் கதைய முடிக்கிற பார். பொண்ணு இங்க இருந்த பொண்ணு எங்க? போலீஸ் கூப்பிட போயிருக்க. நல்ல நேரத்துல வந்து மகுடி ஊதி இதை உங்க வசப்படுத்திட்டீங்க. கொஞ்ச நேரத்துக்கு நீங்க இதை கவனிச்சுக்கங்க. நான் இப்ப வந்துடுறேன். எங்க போற? நான் காப்பாத்த தான் வந்திருக்கேன். உன்னை இல்ல, இவளை காப்பாத்த வந்திருக்கேன். மகுடிய ஊதுறவங்க ரெண்டு விதமான ஆட்கள் இருக்காங்க. ஒன்னு மகுடிய ஊதி பாம்புகளை அழிக்க நினைக்கிறவங்க, ரெண்டாவது அதுங்களை பாதுகாக்கிறவங்க. நான் பாதுகாக்க தான் வந்திருக்கேன். நான் யார் தெரியுமா? நான் தான் கபால பைரவன், ஹர ஹர மகாதேவா. அந்த பொண்ணு போலீஸ கூப்பிட்டு போயிருக்கா. அவங்க வந்துட்டாங்கன்னா இவளோட சேர்த்து உன்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த நாகத்தோட சுயரூபத்தை அவளே பாத்திருக்கா. நீ சொல்றதெல்லாம் கேட்டு ஒன்னதாண்டா அடிப்பாங்க. என்ன ஒண்ணு பண்ண முடியாது. நீ இச்சாதாரி நாகங்கிறது எனக்கு மட்டும் இல்ல, அந்த அரண்மனையில இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அவங்க எல்லாருமே அவங்க கண்ணால உன்னை பாத்திருக்காங்க. அதையும் போலீஸ் நம்பலன்னா நான் உன்னோட சுயரூபத்தை வெட்ட வெளிச்சமாக்குவேன். அது வரைக்கும் உன்னை உயிரோட விட்டாதானே. புரியல, அவங்கள பழிவாங்க துடிக்கிறவ. 20 வருஷத்துக்கு முன்னாடி அவ குடும்பத்தை அழிச்சவங்கள பழிவாங்கறதுக்கு கடுந்தவம் புரிஞ்சு அந்த மகாதேவர்கிட்ட வரவாங்கினவ. அந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காக இப்ப இவ இச்சாதாரி நாகமா வந்திருக்கா. அந்த குடும்பத்தை பழிவாங்க வந்தவ அவ இல்லடா, இவ நாகினி.